ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் லைன் டிவி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் 60 வோல்ட், 72 வோல்ட், 2000 வாட்ஸ், 17 இன்ச் ஆஃப் மோட்டர் எப்படி நம்ம ரன் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டாகவும் யூஸ் பண்ணலாம், பியூர் எலக்ட்ரிக்கலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, மோட்டர் கனெக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். மோட்டர் ரன் பண்ணதுக்கான மெட்டீரியல் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா த்ராட்டிலு, பிரேக் லிவர், இக்னிஷன் கீ, அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர். இப்போ நம்ம கண்ட்ரோலரில் கனெக்ஷன் பண்ண போகிறோம், பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோட்டர்லேருந்து 3 ஃபேஸ் ஒயர், 3 ஒயர் மட்டும்தான் வரும். இந்த 3 ஒயரும் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன், ப்ளூ, எல்லோ, இது 3 கலரு கலராக தான் நீங்கள் மேட்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கு க்ரீன், அடுத்தது எல்லோக்கு எல்லோ, அடுத்தது ப்ளூ கலர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரோட 3 ஃபேஸ் லைனை கனெக்ஷன் பண்ணியாச்சு. உங்களுக்கு கண்ட்ரோலர்லேயும் சேம் இதே கலர் தான் வரும், நம்ம கலர் வைஸாக ஜாயின் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா பேட்ரி ப்ளஸ் மைனஸ், கண்ட்ரோலர்லேருந்து வர பேட்ரி ப்ளஸ் மைனஸ். இது மோட்டர்லேருந்து வர 3 ஃபேஸ் ஒயர் சேம் அதே மாதிரி கண்ட்ரோலரில் இருக்கும். இந்த ரெட் கலரில் ஒரு ஒயர் வருது பார்த்தீங்கன்னா, இது கீ லைன், இக்னிஷன் கீ லைன். அதே மாதிரி இன்னொரு சிங்கிள் ஒயர் இருக்குது, இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர் ஒயர், அதாவது நீங்கள் டிஸ்பிளே பைக்கில் கனெக்ஷன் பண்ணிட்டீங்க, 1, 2, 3 உங்களுக்கு ரன் ஆகும்போது காமிக்கணும் அப்படின்னா, உங்கள் டிஸ்பிளேலேருந்து வர ஸ்பீடோ மீட்டர் ஒயரை இந்த கண்ட்ரோலருந்து வர ஸ்பீடோ மீட்டர் ஒயர் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஓடோ மீட்டர் காமிக்கும், 1, 2, 3 கரெக்டாக காமிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஹால் சென்சார், 5 பின் இருக்குது பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் சென்சார், உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோட்டர்லேருந்து வரும் ஹால் சென்சார். அதே மாதிரி கண்ட்ரோலர் இந்த ஒரே ஒரு சாக்கெட் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுலையுமே உங்களுக்கு அந்த 5 பின் சாக்கெட் இருக்காது. அதுக்கடுத்தது இந்த ரெட் கலர் சாக்கெட்டை போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஒரு 3 பின், ஒரு 2 பின். இது பார்த்தீங்கன்னா ஆன்டி தெஃப்ட் அலாரம். அடுத்தது உங்களுக்கு இந்த ரெட்டு, க்ரீனு, பிளாக் வந்து காமன் தான் எப்பவும் போல, த்ராட்டில் லைன் மெயினாக உங்களுக்கு இதுதான் த்ராட்டில் லைன். நெக்ஸ்ட்டு ப்ரௌன் அண்ட் பிளாக், இது பார்த்தீங்கன்னா பிரேக் லைன், லோ பிரேக். உங்களுக்கு பிரேக் லைன் வந்து பிரேக் பிடிச்சா மோட்டர் ஸ்டாப் ஆகும், மோட்டரோட ஃபங்க்ஷன் கட் ஆஃப் ஆயிடும். மோட்டர் கட் ஆஃப் ஆகிடும்னா உங்களுக்கு மோட்டர் வந்து ரன்னிங் நிற்காது, அது ட்ரம் பிரேக்கில் வந்து பிரேக் கேபிள் ஜாயின் பண்ணிங்களா மட்டும்தான் உங்களுக்கு மோட்டர் நிற்கும். மோட்டர் மட்டும்தான் இப்போ கட் ஆஃப் ஆகும், நம்ம இந்த பிரேக் கனெக்ஷன் பண்ணலாமா, இந்த சென்சார் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பிரேக், இது பார்த்தீங்கன்னா பேட்டரி லைன் கனெக்ஷன் தர போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பேட்ரி ப்ளஸ்ஸு, இது பேட்டரி மைனஸ். இது வந்து கண்ட்ரோலர்லேருந்து வர பேட்ரி ப்ளஸ் மைனஸ். நீங்கள் ஆப்போசிட் வந்து பேட்டரியிலேருந்து தர ப்ளஸ் மைனஸ் கூட இக்னிஷன் கீ லைன் இது இருக்குது பார்த்தீங்களா, இக்னிஷன் கீ வந்து பேட்டரி பாசிட்டிவில் ஜாயின் பண்ணணும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பிரேக் லைன் சொல்லியிருந்தேன், அதாவது மோட்டரை வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுற லைன் இது. இப்போ நம்ம அதையும் ஜாயின் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பிரேக்லேருந்து 2 ஒயர் தான் வரும், கண்ட்ரோலர்லேருந்து 2 ஒயர் தான் பிரேக் ஒயர். இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஆன் பண்ணுறோம், மோட்டர் என்ன ஆகும் பாருங்க.
dance, 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 dance,